வணக்கம் அன்புடையே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புற விளக்கு கரு கருப்பையா. இன்றைய தலைப்பு, செய்வினை தோஷம் யாரை பாதிக்கும் சார்? செய்வன அப்படின்னு சொல்றாங்க சார், அது வந்து யாரை பாதிக்கும்? தய நல்லா இருந்தால் பாதிக்கும் பிரச்சனை. ராகு திசை ராகு புத்தி ஓடினால் பாதிப்புகள் ஏற்படலாம். கேது திசை கேது புத்தி ஓடினால் பாதிப்புகள் ஏற்படலாம். பொதுவாக 4ஆம் தேதி ஆங்கில தேதி 4, 13, 22, 31 பிறந்தாலும் பாதிப்புகள் ஏற்படலாம், கட்டாயம் இல்லை. அது மாதிரி ஆங்கில தேதி 7, 16, 25 பிறந்தாலும் பாதிப்பு ஏற்படலாம்ன்றாங்க. பொதுவாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, நவாம்ச கட்டத்தில் 3ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்த்தோம்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கொள்ளலாம். செய்வினை இருக்கா, யார் வச்சுருக்கா, அவங்க பாதிக்குமானு கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி லக்னத்தில் கட்டத்தில் ராசி கட்டத்தில் பார்க்கும்போது, அதாவது ராசி கட்டத்தில் 6ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கணும். 6ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்தையும் பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ லக்னத்தை செவ்வாய் பார்த்தாலும் இந்த பாதிப்பு வரும்போறாங்க. லக்னத்தை செவ்வாய் பார்த்தாலும் அவங்களுக்கு செய்வின தோஷம் பிரச்சனை வரப்போகிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, லக்னத்திலேயோ 4ஆம் இடத்துலேயோ கேதுவும் குழிகணும் கேதுவும் மாந்திகம் சேர்ந்திருந்தாலும் செய்வின தோஷம் வரும்போறாங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னா சூரியன் சேர்ந்ததை கூட பாதிப்பு வரும்போறாங்க. அது எந்த அளவுங்கிறது ஃபுல்லாக பார்த்தா தான் சொல்ல முடியும். நம்ம விஷயங்களும் கூட 6ஆம் இடத்தை பொறுத்தவரையில் அது செவ்வாய் சூரிய சம்மந்தப்படுறதோட பிரச்சனை வரும்போறாங்க. ஆனால் ஏவலை பற்றி பயப்படாதீங்க. ஏவல் பிள்ளை சூரியன்லாம் வைக்கிறது கேரண்டி வராதிங்க, அது வேலை செய்ய மாட்டேன். எடுக்கணும் எடுத்து விடலாம். எப்படிப்பட்ட ஏவல் பிள்ளை சூரியனாக இருந்தாலும் ரெண்டு எந்திரங்களை தான் வாங்கிட்டு போனீங்கன்னா உதாரணமாக தூக்கி எறிஞ்சிடலாம். எப்படிப்பட்ட ஏவல் எந்திர ஏவல் பிரச்சனையும் தூக்கி எறிஞ்சிடலாம் பார்த்துங்க. அப்போ ஏவல் பிள்ளை சூரியங்கிறது இதை வைக்கிறதுங்கிறது அவங்க செய்கிறாங்க. நம்மளுக்கு வராமல் பாதிக்கலாம், நம்மளுக்கு பாதிக்கலாம் பண்ணிக்கலாம். சில பேர் வைக்கிறவங்களுக்கே பாதிப்பு வரலாம். அதனால் வந்து மேக்ஸிமம் நல்லதே செய்யணும், கெடுதல் பண்ணக்கூடாது. அது வழிபாடுகளை சரி பண்ணிக்கலாம் பாருங்கள். மீண்டும் சந்தியம் தான் தாராளமாக கூப்பிடலாம். 94431 65 54 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நன்றி, வணக்கம்.